ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான செக்லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும், அது தேவையானது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் திங் என்னதுன்னா, ரிப்போர்ட்டிங் டைம், உங்களுடைய கால் லெட்டர் இல்லைனா அட்மிட் கார்டு ரெண்டுமே ஒன்று தான் கைஸ். ஓகேங்களா? இல்லை ஹால் டிக்கெட் எப்படி வேணாலும் நீங்கள் அதை சொல்லிக்கலாம், மூணுமே ஒன்று தான். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுல ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும்ல, அதில் இருக்கிறதுல அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ், அதாவது குறைஞ்சது 15 நிமிஷம். நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியும் போகலாம், 1 ஹவர் முன்னாடியும் போகலாம், எவ்வளோ மணி நேரம் முன்னாடி கூட போகலாம், பட் அட்லீஸ்ட் இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு மினிமம் 15 நிமிஷம் முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். 9:00 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் மினிமம் 8:45 இருக்கணும். நீங்கள் 8:30 இருக்கலாம், 8:00 இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் 8:45 இருக்கலாம், 8:46 கூட அங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அந்த வெனியூ ஒரு ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா முன்னாடியே போய் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை அந்த ப்ராப்பராக வந்துட்டு கூகுள் மேப்ஸில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? எந்த டிரான்ஸ்போர்ட்ல போகணும் அதெல்லாமே கரெக்டாக டிசைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ரெண்டு பிளான் வச்சுக்கோங்க. இப் சப்போஸ் ஒரு பிளான், ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏதாவது ஒன்று சொதப்பிச்சு அப்படின்னா இன்னொரு டிரான்ஸ்போர்ட்ல நான் கரெக்டாக போய்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரெண்டு பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட் மினிட் டென்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்னலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாஸ்க் கம்பல்சரியாக போடணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த அந்த எக்ஸாம் ஹாலை பொறுத்தது தான் கைஸ். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிற அனௌன்ஸ் பண்ணும்படி மாஸ்க் கண்டிப்பாக நீங்கள், ஸோ மாஸ்க் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போங்க. இல்லை உள்ளே வந்து எல்லாருமே ஃப்ரீயாக விடுறாங்க, மாஸ்க் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸாம் ஹாலில் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. பட் கண்டிப்பாக அவங்க போடணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐபிபிஎஸ்லேருந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்க் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க கைஸ். ஓகேங்களா? போட்டுகிட்டே போங்க. உள்ள ஃப்ரீயாக இருக்காங்கன்னா நீங்களும் விட்டுடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்ளவுஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் பர்சனலாக ஒரு டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்க சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும், அதில் ஸ்டிக்கர் எதுவும் ஓட்டாமல் டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஹேண்ட் சானிடைசர், ஒரு சின்ன ஹேண்ட் சானிடைசர் வேணால் வச்சுக்கலாம். இதெல்லாமே இந்த இது ரெண்டுமே ஆப்ஷனல். க்ளவுஸ் அண்ட் ஹேண்ட் சானிடைசர் இஸ் ஆப்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பென் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரஃப் ஷீட் இருக்கும்ல, இந்த ரஃப் ஷீட்டை நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான பென் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், கால் லெட்டர் இல்லைனா அட்மிட் கார்டு இல்லைனா ஹால் டிக்கெட், ரெண்டுமே ஒன்று தாங்க இது, மூணுமே ஒன்று தான். ஓகேங்களா? இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா பேஜஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஐடி கார்டு வந்து, உங்களுடைய ஐடி கார்டு, ஒரிஜினல் ஐடி கார்டு கண்டிப்பாக முக்கியம். அப்புறம் அந்த ஐடி கார்டுடைய ஜெராக்ஸ், ஃபோட்டோ காப்பி அப்படின்னா ஜெராக்ஸ். ஓகேங்களா கைஸ், ஜெராக்ஸ் ஆஃப் ஐடி கார்டு. நெக்ஸ்ட் ஒரு அடிஷ்னலான ஒரு ஃபோட்டோகிராஃப், ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பதிலாக ரெண்டாக வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ராவாக 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கால் லெட்டர் அட்மிட் கார்டு வந்து நீங்கள் ப்ராட் இது, அதை வந்து நீங்கள் ஸ்டேப்பிள் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டேப்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களோட கால் லெட்டர் அட்மிட் கார்டு இருக்கணும், அதை வந்து ஜெராக்ஸ் ஆஃப் ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்கல்ல கைஸ், அந்த ஜெராக்ஸ் ஆஃப் ஐடி ப்ரூஃபோடு சேர்த்து ஸ்டேப்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரிஜினல் ஐடி கார்டு, நீங்கள் என்ன ஃபோட்டோ காப்பி, என்ன ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, உங்களோட ஐடியுடைய, உங்களோட ஐடி ப்ரூஃப்கான ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அதில் ஒரிஜினலும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய கால் லெட்டரையும் ஜெராக்ஸ் ஆஃப் ஃபோட்டோ இது ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் ஸ்டாப்லெட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நேம் ஆன் த ஐடி கார்டு அண்ட் கால் லெட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கணும். உங்களோட ஐடி கார்டில் என்ன இருக்கோ, நீங்கள் கால் லெட்டரில் என்ன இருக்கோ, அது ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களை வார்ன் பண்ணேன், கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு. ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரைப் ஃபார்ம் வந்து டூலி அந்த ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னதுன்னா, உங்களுடைய கால் லெட்டரை வந்து அங்கே இருக்க இன்விஜுவல் லெட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்டாம்போ ஒரு சைன் ஏதாவது ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டரை நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும், தூக்கி போட்டுறாதீங்க. இல்லைனா எக்ஸாம் நல்லா பண்ணலை, இது பண்ணலை, அதெல்லாம் யோசிக்காது. சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு 50 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா கூட அந்த 50 கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐபிபிஎஸ்ல என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா நார்மலைசேஷன், அதாவது இப்போ வந்து ஒரு 60 கொஸ்டின் அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது கேஸ், ஒரு 5 கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கவனுக்கும் 50 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கவனுக்கும் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், 50 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா 50 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அக்யூரஸி பார்ப்பாங்க, நிறைய விஷயத்தில் அவங்க நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் 65 அட்டன் பண்ணியிருக்கேன், 70 அட்டன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து
டவுன் ஆகி நான் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன்னு கால் லெட்டரை தூக்கி போட்டு வந்துடாதீங்க. இந்த கால் லெட்டரை பத்திரமா வச்சுக்கணும். இதை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் தயவுசெய்து ஒரு ஃபைல் போட்டு உங்கள் வீட்டில் உங்களோட பீரோலையோ எங்கே பத்திரமா வச்சுப்பீங்களோ உங்களோட ஷெல்ஃப்லையோ தயவுசெய்து பத்திரமா வச்சுக்கோங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை கண்டிப்பாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ தாங்க. இதை தாண்டி நீங்கள் நெக்ஸ்ட் ரிலாக்ஸாக போகணும். ஓகேங்களா? அந்த ரிலாக்ஸாக போகிறதுக்காக தான் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மினிமம் 15 மினிட்ஸ் முன்னாடி போக சொல்கிறது. அந்த ரிலாக்ஸாக இருங்க. அங்கே போயிட்டு உட்காந்து நான் இவ்வளோ அட்டம்ஸ் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக என்னோட மாக் டெஸ்ட்டில் நான் வந்துட்டு 70+ எடுத்தேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்குமே டென்ஷன் எடுத்துக்காதீங்க. உங்களோட ப்ரிப்ரேஷன், உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வைங்க. கம்ப்ளீட்டாக மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் எப்படி வந்தாலும் அந்த டைமில் நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஓகேங்களா? என்ன சொல்றது, ரொம்ப டென்ஷன்ஸ் எடுத்துகிட்டே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் எழுதும் போதே ஒரு படபடப்பாக இருக்கும். அந்த படபடப்பு தேவையில்லை. படபடப்போடு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால செலக்ட் ஆக போகிறது கிடையாது. அதுக்கு நான் ரிலாக்ஸாக அட்டன் பண்ணிட்டு போகிறேனே, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ் டஃப்பாக வந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நல்லா அட்டன் பண்ணுங்க. அந்த டென்ஷனை திரும்பி அடுத்த கொஸ்டினுக்கு எடுத்துகிட்டு போவாதீங்க, அடுத்த செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவாதீங்க. மேபி ஒரு செக்ஷன் டஃப்பாக இருக்கலாம், ஒரு செக்ஷன் ஈஸியாக இருக்கலாம். ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு செக்ஷனும் மாற்றி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தனி டைமர்னு கிடையாது, ஓவராலாக தான் உங்களுக்கு டைமர் இருக்கும். ஸோ மாற்றி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை கான்ஃபிடண்டாக அட்டன் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு டென்ஷன் எடுத்துக்காதீங்க. சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா தெரியாத கொஸ்டின்ஸை அட்டன் என்ன சொல்கிறது கைஸ், அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அக்யூரசி ரொம்ப 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 இம்பார்ட்டன். திரும்பியும் சொன்னல, 60 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு 5 கொஸ்டின் தப்பாக இருக்கிறத விட 50 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கிறவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படிங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க தயங்க வேண்டாம். பட் மேக்ஸிமம் 100% அக்யூரசியோட தெரிஞ்சதை கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நல்ல ஜாலியா ஃப்ரீயா போங்க. நம்மளால முடியும்ங்கற ஹோப்போட கண்டிப்பா போங்க. ஓகேங்களா? தட்ஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன். ஆர்ஆர்பி கிளர்க் அட்டெண்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.